ஐ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் காதல் மனசு இது உங்களுக்கு கவின் ராஜாங்கம் கள்ள காதல் ஏன் இனிக்குது ஏன் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு கணவனையோ மனைவியையோ விட்டுட்டு ஏன் இன்னொரு ஆணுடனோ பெண்ணுடனோ ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குது அது மட்டும் நீடித்த அன்பாக போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்குதே ஒரு ஃபீலிங் இருக்குதே அது ஏன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதை பற்றி தான் பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய விவராக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கள்ள காதல் ஏன் பிடிச்சிருக்கு ஏன் விரும்புது இந்த மனசு அதை ஏன் ஏற்றுக்குது கண்டிப்பாக கண்டிப்பாக ஏற்றுக்கும் ஏன்னா புதுசாக கிடைக்கிற ஒரு விஷயம் புதுசாக மனசு தேடிகிட்டு இருந்த ஒரு விஷயம் தனக்குள்ளேயே இருக்கிற விஷயங்கள் அதை புதுசு புதுசாக புதிய பரிமாணங்களில் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் ஒரு நபர் வரும்போது புதுசாக வரும்போது அது ரொம்ப பிடிச்சிருக்கு அதை எடுத்துக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக அதை மெயின்டைன் பண்ணும்போது அதுக்குள்ள ஒரு சுவாரஸ்யம் இருக்குது அதனால் அதை எடுத்துக்கிறோம் திருட்டு மாங்காய் ருசிக்கும் தானே அவங்க புதுசாக பார்க்குறதும் புதுசாக பேசுகிறதும் நம்ம மேலே கேரிங் எடுத்துக்கிறதும் இந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே இருக்குது இந்த விஷயங்கள் இருந்தாலும் இதையும் தாண்டி அது நீடிக்கிறதுக்கும் அது பிடிச்சு போகிறதுக்கும் ரொம்ப சுவாரஸ்யமாக இனிக்கிறதுக்கும் ஒரே ஒரு காரணம்தான் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற டிஸ்டன்ஸ் இடைவெளி அந்த இடைவெளி கணவன் மனைவிக்கு இடையில இல்லைங்கிறதுனால தான் இங்கே பிரச்சனை ஒரே வீட்டுக்குள்ளேருந்து அந்த இடைவெளி இடைவெளி அப்படிங்கிறது தள்ளி தள்ளி நிற்கிறது இல்லை உறவுகளில் மனசும் மனசும் அவங்க இருக்கிற அந்த நெருக்கத்தில் இந்த மாதிரியான ஒரு இடைவெளி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கள்ளத்தொடர்பு இல்லாமலே போயிடும் ஆனால் இதே இடைவெளி கள்ளக்காதலில் இருக்குது கணவனும் மனைவியும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும்போது எந்த தேவையும் பூர்த்தி ஆகிடும் தேவைகள் பூர்த்தியாக பூர்த்தியாக போதும் என்கிற மனநிலை உருவாக உருவாக வெறுப்பு வரத்தான் செய்யும் சண்டைகள் வர தான் செய்யும் ஆனால் கள்ளக்காதலில் அப்படியா அந்த சுவாரஸ்யம் வேறதானே அடிக்கடி பார்த்துக்க முடியுமா அதை பார்க்கணும் அப்படின்னா டைம் ஒதுக்கணும் அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறதுக்கு டைம் ஒதுக்கி பிளான் பண்ணி ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி அங்கே போகணும் அதற்கு இடையில் வீடியோ கால் பேசலாம் ஃபோன் பேசிக்கலாம் மெசேஜ் பண்ணிக்கலாம் மன கண்களால் பார்க்குறாங்க மனசுக்குள்ளேயே அதை கற்பனை பண்ணி வாழ்ந்துக்கிறாங்க ஒரு சந்தோஷத்தை மனசுக்குள்ளேயே கொண்டு வராங்க எப்போ மீட் பண்ணுவாங்களோ அப்போ மீட் பண்ணும்போது அப்போது அவர்கள் இந்த கனவுகளையும் கற்பனைகளையும் ரியாலிட்டியில் அனுபவிக்கிறாங்க எடுத்துக்கிறாங்க இதனால் தான் கள்ளக்காதல் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்குது ரொம்பவும் அதை விரும்புகிறாங்க அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது அதே மாதிரி இந்த கள்ளக்காதலில் எதையும் கூச்சத்தோடும் தயக்கத்தோடும் அணுகிறதே இல்லை ஏன்னா எல்லாருக்குமே முன் அனுபவம் இருக்குது தாம்பத்திய வாழ்க்கையில் அப்போது எதை கொடுப்பதற்கும் எதை பெறுவதற்கும் ஒட்டிக்கொள்வதற்கும் உரசிக்கொள்வதற்குமான அந்த விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக நடந்துடும் ரொம்ப ஈஸியாக அதை கேட்டு பெற்றுவிட முடியும் அப்படிங்கிற ஒரு சௌகரியம் இதில் இருக்குது ஆனால் இதே விஷயங்களை கணவன் மனைவியோடு செய்யும்போது போர் அடிச்சிடுது வெறுப்பு ஏற்பட்டுடுது ஸோ இதுக்காக தான் இடைவெளி வேணும் அப்படின்னு சொல்கிறது இதே கள்ள காதலர்கள் கூட செய்யும் சண்டை வரும் பிரிந்து போவார்கள் தான் கணவன் மனைவியும் அப்படி தான் அதனால் இடைவெளிங்கிறது இன்னும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோக்கள் திறந்து வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்